வணக்கம் நண்பா, நான் உங்கள் அசோக். வெல்கம் டு அசோக் இன்ஃபோ தமிழா. இன்ஃபோ மீன் இன்ஃபர்மேஷன் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வைனு பாபு தொலைநோக்கி நண்பா. சாரி நண்பா, ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன். நேற்று என்னால் வீடியோ போட முடியல, அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மழை ப்ளஸ் ஃபோனில் சார்ஜ் இல்லை, அந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால நேற்று வீடியோ போட முடியல நண்பா, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வைனு பாபு தொலைநோக்கியாக அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா? ஆமாம் நண்பா, வைனு பாபு தொலைநோக்கின்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. அது எப்படி சொல்கிறது, நம்ம ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி நண்பா. ஆசியாவிலே இருக்கிற மிகப்பெரிய தொலைநோக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நம்ம பெருமை பண்ணணும் நண்பா. அந்த தொலைநோக்கியோட வரலாறு இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நண்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த வைனு பாபு அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா நண்பா, வானத்தை ஆராய்ச்சி பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட் நண்பா. அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறையா இடம் தேடுறாரு நண்பா, நிறையா இடம் தேடுறாரு, இந்தியா முழுவதும் தேடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்க ஜவ்வாது மலை இருக்க காவலூருன்ற ஒரு சின்ன ஊராடு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது நண்பா. அங்கே போய் அந்த இடத்த பார்த்துட்டு அவர் தின்றிருக்க ஒரு மேடான பகுதி அது ரொம்ப அவருக்கு பிடிச்சிருது. மத்திய அரசுக்கிட்ட உடனே அனுமதி வாங்கி அவருக்கிட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பில்டிங் கட்டுறாரு நண்பா. அதாவது தொலைநோக்கி செட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக பில்டிங் ரெடி பண்ணுறாரு நண்பா. பில்டிங்லாம் ரெடியான பிறகு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே 1968 38 சென்டிமீட்டர் விட்ட முடிய ஒரு சின்ன தொலைநோக்கி வைக்கிறாரு நண்பா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை எடுத்துகிட்டு 1971 பார்த்தீங்கன்னா ஒரு 61 சென்டிமீட்டருக்கு ஒரு தொலைநோக்கி வைக்கிறாங்க நண்பா. அப்படியே அதை எடுத்துகிட்டு 1972 100 சென்டிமீட்டர் விட்ட முடிய ஒரு தொலைநோக்கி வைக்கிறாங்க நண்பா. அப்படியே அதையும் எடுத்துறாங்க. ஃபைனலாக 1985 234 சென்டிமீட்டர் விட்ட முடிய ஒரு தொலைநோக்கி வைக்கிறாங்க நண்பா. அந்த தொலைநோக்கி பார்த்திங்கன்னா அந்த தொலைநோக்கியோட மொத்த அதாவது அந்த தொலைநோக்கியோட மொத்த ப்ராப்பர்ட்டி அந்த தொலைநோக்கியோட மொத்த வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், அதோடய செட்டிங்ஸு அந்த அதோடய பொருட்கள் அதை பற்றி அதை ரெடி பண்ணும்போது அந்த தொலைநோக்கி சுற்றி இருக்கிற பாகங்களோட வெயிட் எல்லாத்தையுமே சேர்த்திங்கன்னா திட்டத்திட்ட 3.5 டன் வெயிட் நண்பா. அந்த தொலைநோக்கியோட வெயிட் நண்பா இப்போ அந்த தொலைநோக்கியின் நிறுவனத்துலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணது வேறு பார்த்திங்கன்னா வைனு பாபான்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் நண்பா. அதனால தான் அந்த தொலைநோக்கிக்கு வைனு பாபான்னு ஒரு தொலைநோக்கி வைனு பாபு தொலைநோக்கின்னு அந்த தொலைநோக்கிக்கு பெயர் வச்சுக்கிறாங்க நண்பா. இதுக்கு நம்ம ரொம்ப பெருமை பண்ணோம் நண்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ செஞ்சு இந்த தொலைநோக்கி எதுக்கடா உருவாக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான். இதுவரை நம்ம வானத்தை ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன கண்டுபிடிச்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க நிறைய கண்டுபிடிச்சிடணும். அதில் சிறப்பான ஒரு ரெண்டே விஷயத்தை சொல்கிறேன் நண்பா. 1972 விழாழன் கோள் இருக்குல்ல நண்பா, விழாழன் கோள், அந்த கோளோட நிலா கனிமீடியாவில் வளிமண்டலம் இருக்கிறத இந்த தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1988 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17 ராஜ்மோகன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த தொலைநோக்கியின் உதவியோடு ஒரு சின்ன கோளை கண்டுபிடிச்சிக்கிறாங்க நண்பா. நம்ம இதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். இந்த கோளுக்கு பேர் அந்த கோளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரியாதைக்குரிய ராமானுஜம் கணித மேதை ராமானுஜம் அவரோட பேர் தான் அந்த கோளுக்கு வச்சுக்கிறாங்க. கோளோட பேர் பார்த்தீங்கன்னா 4130 ராமானுஜன் அப்படின்னு கோளோட பேர் நண்பா. 4130 என்னென்ன நான் சர்ச் பண்ண அது கோள்களோட எண்ணிக்கையா இல்லை என்னன்னு தேடுறது சர்ச் பண்ணேன், அதை பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல நண்பா. வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இப்போ ஃப்ரெண்ட் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேலூரில் தான் இருக்குது. வேலூரில் சுற்றி இருக்க மாவட்டத்தில் இருக்க யாராவது எந்த நண்பர்களாவது வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இருக்க அந்த தொலைநோக்கி மூலயமா கோள்களை நேச்சுரலாக பார்க்க முடியும். சுற்றி இருக்கிற மாவட்டத்தை நண்பர்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள் நண்பா. அதுவும் பார்க்குறவங்க எப்போ போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை மட்டும்தான் பொதுமக்களை அனுமதி பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வெறும் 4 மணி நேரம் தான் நண்பா. கோள்களை நேச்சுரலாக பார்க்க விரும்புகிற நண்பர்கள் கண்டிப்பாக போங்க. என்னடா இது அந்த வேலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற மாவட்டத்துக்காரங்களாம் போக சொன்னாங்க நம்மளாம் போக சொல்லியே அப்படிலாம் யாரும் நினச்சிக்காதீங்க நண்பா. அவங்களுக்கு தான் ரொம்ப கிட்ட இருக்குது. மற்றபடி கோள்களை பார்க்க விரும்புகிற அனைத்து நண்பர்களுமே அதாவது ஜவ்வாது மலையை சுற்றி பார்க்க போகிறவங்க யாராவது இருந்தீங்க இல்லை திருவண்ணாமலைக்கு வந்தால் கூட திருவண்ணாமலையிலேருந்து கூட
ஒரு 40 ரூபா 40 ரூபா செலவு பண்ணால் போதும் நண்பா, அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி கூட நாம் போய் அந்த தொலைநோக்கியை பார்க்கலாம். கோள்களை நேச்சுரலாக அழகாக அப்படியே கிட்ட பார்க்க ஆசை இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்க நண்பா. எப்போ சொல்கிறதா நண்பா, வீடியோவில் ஏதேனும் தவறுகளோ தவறாக ஏதாவது பதிவு செஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள் நண்பா. மறக்காதீங்க நண்பா, கோள்களை பார்க்க விரும்பும் நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், அந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா அது ஜவ்வாது மலையில் இருக்குது. வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவும் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணணும் நண்பா. தேங்க்யூ நண்பா, வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பா.